என்னெல்லாம் இங்க படிக்க விட்டதே பெரிய விஷயம். நாங்கெல்லாம் தமிழ்னா பிறந்தது தப்பா சார். அதான் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க கதை? இங்கே இருந்த ரெண்டு படிக்கிற பசங்க போகிறாங்க, அங்கே என்ன ஹாஸ்டலில் என்ன நடக்குதுன்றதை பற்றி தான் சொல்கிறாங்க. அங்கே ஒரு இப்படி தான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போனால் ஒருத்தர் செத்துவான்றது எல்லா கதையிலையும் தெரிஞ்சது தான், அதே மாதிரி தான் அதுலேயும் நடக்குது. அதனால் ஃபஸ்ட் ஸ்டாப் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சு. படம் எப்படி இருக்கு? ஆக்டிங் எப்படி ப்ரோ இருக்கு? ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காப்ல. படம் ஓவரால் நல்லா தான் ப்ரோ இருக்கு. படம் ஓவரால் நல்லா இருக்கு. படம் நைஸ் ப்ரோ. மஜானா மஜானா நடிச்ச ரிபெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா வந்து கொண்டு போயிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மொழி சம்பந்தமான ஒரு பிரச்சனையை வச்சு, இது மலையாளிஸ் தமிழ் மூணார் சைடில் நடக்கிற ஒரு கதை அது. எப்பயுமே அந்த பார்டர் அப்படின்னும் போது ஒரு சர்ச்சை பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாக்கம் நிறையா காட்டியிருக்காங்க. மலையாளிஸ் எப்படி தமிழ் பர்சன்ஸை பார்க்குறாங்க, கொஞ்சம் ஒரு நாய் மதிக்கிற கூட மாதிரி கூட மதிக்காத மாதிரி தான் வந்து இது 82-84 நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃபை விட அந்த கிளைமேக்ஸ்லாம் செம்ம கடுப்பாயிடுச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருக்கு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காரு அவர், வழக்கமாக எப்படி நடிப்பாரு நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த அளவுக்கு கேரக்டரெல்லாம் ஹேண்டில் பண்ணது இல்லை. நிறைய இடத்துல அவரோட எமோஷனே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடுது. ஓப்பனாக அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா காசு 120 கொடுத்துருக்கோம், அதுக்காக கொஞ்சம் பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேவாக இருந்தது, இன்டர்வல் ஆக்சுவலி நல்லா இருந்தது. அந்த ஹைப்போட தான் செகண்ட் ஆஃப் போய் உட்காந்தா. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பாட்டு பிஜிஎம் தான். எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணணும்னு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, பட் அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. படத்தோட அவங்க சொன்ன ஒரு கருத்து நல்லா இருந்துச்சு. ஒரு பார்த்த மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது. அது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போனாலே ஒருத்தர் செத்துருவான்ற நமக்கே தெரியும். பக்கம் போதே தெரிஞ்சு போச்சு, ஐயோ ஒருத்தர் சாப்பிட போகிறான் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி லாகான மாதிரி, அதாவது கொஞ்சம் மலையாளமும் தமிழும் கொஞ்சம் கலந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. புரிகிற மாதிரி இருக்குது. பிஜிஎம் எப்படி செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி பிஜிஎம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே புரிஞ்சிச்சு ப்ரோ. செகண்ட் ஆஃபும் அதை மேற்கொண்டு அவங்க சொல்ல நம்மளுக்கு ஒரு இடத்துல டயர்ட் ஆயிடுச்சு. 1980s தமிழ்நாடு சைட்லன்ட்டு கேரளாவுக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ் பசங்கள்லாம் படிக்க போகிறாங்க. அங்கே அவங்க எந்த அளவுக்கு ரேகிங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அதை சொல்லிவிட்டு, அதுலேருந்து அவங்க எப்படி வந்து மீண்டு வராங்க, அதை எப்படி இனிமேல் அது ரேக்கிங் நடக்காமல் பண்ணுறாங்கதான் கரெக்டாக சொல்லிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், மற்றவங்களுக்குலாம் ஸ்பேஸ் கொடுக்கல. ஹீரோயினுக்குமே பெருசாக ஸ்பேஸ் இல்லை. சரி, வில்லனோட நடிப்பு எப்படி இருக்குது? இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குப்பா. ஓவராலாக படம் ஒருத்தான் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ஒருத்து, செகண்ட் ஆஃப் எப்படா முடின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப ரேராக தான் படம் பார்ப்பேன். இந்த படம் ஓகேவாக இருந்தது, கொடுத்த காசுக்கு ஒருத்து. பாட்டு பாட சொல்றது அந்த மாதிரி பண்ணுவோம். அதையும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இது பண்ணிட்டு ரொம்ப எல்லை மீறி ராகிங் பண்றதுன்னு இருக்குல்ல, அதனால வந்து ராகிங்னால நிறைய பேர் செத்துலாம் போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட இதுல தான் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ராகிங் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும், வயலண்ட்டாக இருக்கும். சாவ போகிறான்னு தெரிஞ்சு அவர் சாவ கூட ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுக்கும். பட் செகண்ட் ஆஃபில் அவர் அந்த செத்ததுக்கான அந்த இதுக்காக தான் அவங்க இவ்வளோ பெருசாக ஆவாங்க. பட் அதே பெருசாக இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக சொல்லியிருக்கலாம். அது வெறும் பாட்லேயும் பிஜிஎம்லேயே கொண்டு போனனால கனெக்ட் ஆகல. சார் படம் எப்படி இருக்கு? அவர் நல்ல சூப்பரான ஒரு கேரக்டர், ப்ரொஃபஸர் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. தாழ்த்தப்பட்டவர் இருக்கிற மாதிரி, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதே காலேஜில் படிச்சுட்டு அவர் ப்ரொஃபஸர் ஆகிற மாதிரி, அவருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணும்போது வேணாண்டா ஒழுங்காக படிங்கடா, அவனுக்கு வேஸ்ட்டே ஒரு இதில் உருவிடுவாங்க. உருவுனா என்னத்தை வேற கட்டிட்டு போய் சண்டை போடாமல் கடைக்கிற நேரத்தில் படித்து இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கருணாஸ்க்கு நல்ல பண்ணியிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது, பர்சனலாக பிடிச்சது. ரொம்ப ஓவர் ஆக்டிங்காகவும் இல்லாமல் மினிமமாகவும் இல்லாமல் அவரோட ஸ்கிரிப்ட் இது புதுசாக இருக்குது அவர் பண்ணதுலே. ஓகே, நீங்கள் என்ன ரேட் கொடுப்பீங்க? நான் 5.3 கொடுப்பேன். 5. வில்லனோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், அவங்க உண்மையிலேயே அவங்க ரொம்ப கோவத்தோடவே தமிழ் மலையாளம் அடிச்சிருப்பாங்க போல் அப்படி இருந்தது. அவங்களோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. ஒரு அவர் ஜிவிக்கு ஆப்போசிட்ல நிற்கிறப்போ ஜிவி தான் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஹீரோ ரோலை லேண்டட் பண்ண முடியாத மாதிரி. சினிமோட்டோகிராஃபி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி சாங்கு எல்லாமே எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க படிக்க அனுப்புகிற பசங்க அவங்க எவ்வளோலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதா கதை. அதை கன்வே பண்ணிட்டாங்க.
பட் அதுக்கு அவங்களுக்கான ஒரு ரிசல்ட் நம்ம எதிர்பார்ப்போம். அட்லீஸ்ட் படத்துலேயாவது அதையுமே அவங்க வைக்கல, அது ஓப்பன் எண்டிங்ல விட்டாங்க. ஏன்னா ஒன்று செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் வந்து சரியாக வந்து முடிக்கல. ஏன்னா வந்து ஒரு எலெக்ஷனுக்காக தான் இந்த போராட்டமே நடக்கும், அதில் வந்து ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காக வந்து விட்டுட்டாங்க. அது வந்து ஒரு கிளைமேக்ஸில் இவங்களே வந்து ஏதாவது ஒரு கிளைமேக்ஸ் படத்துக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் வந்து நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் கிளைமேக்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு மிஸ் படம். பெர்ஃபெக்ட். இப்ப ரீசன்ட்டா ஜிவி நடிச்ச படம் எல்லாமே அவருக்கு கை கொடுக்கல, இந்த படம் அவருக்கு எப்படி இருக்கும்? ஐ ஹோப் இந்த படம் அவருக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, இப்போ இந்த படம் வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கு? இல்ல, அதுக்கும் அந்த எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா மொழி ரீதியா வந்து யாரையும் வந்து தாக்க கூடாது, மனிதனை மனிதனா பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சப்ஜெக்ட் தான் இது. இது புதுசா எல்லாம் இருக்கு. படத்தில் லவ் ஜேனல்லாம் இல்லை, படத்தில் லவ் ஜேனல் ஆக்சுவலி அவரோட ஜேனல் ஃபுல்லாமே லவ்வில் இருப்பார். லவ்லாம் அதில் இல்லை ப்ரோ, லவ்லாம் ரொம்ப அதிகமாக சூப்பராக இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு வில்லத்தனம்? ஆ, வில்ல அது கேரளா சைடு அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல, பட் படத்தில் அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஃபைனலாக வரும்போது ஜாதி மதம் அது எல்லாம் இல்லை, உணர்ச்சி தான் எல்லாமே, எல்லாருமே மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தான். பசங்க அவங்களோட ஸ்டைலை எப்படி காட்டியிருக்காங்க அந்த 80s 90s? ஏன்னா அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருந்ததா? ஆ, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஓகே, உங்களோட ரேட்டிங் என்னன்னு சொல்லுங்க. என்னோட ரேட்டிங்கா? இதை கேட்டு யாரும் எதுவும் கொலைகளை பண்ணிடுறாங்க. ஆனால் என்னோடய ரேட்டிங் ஒரு 10 out of 8 கொடுக்கும். இதில் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு அவங்க ஹீரோயினோட ஒரு பாட்டு வரும், அது நல்லா இருந்தது. மற்றபடி எல்லாமே அந்த மோண்டேஜாக தான், பேக்ரவுண்டில் தான் ஒரு சாங் பெருசாக மனசில் நிற்கிற மாதிரி. ஓகே, சாங்ஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணுற மாதிரி? ஓகே தான், கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருக்குது. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். எவ்வளோக்கு ரேட்டிங் தரணும்? 10 தரணுமா, 5 தரணுமா? 10 5 தரலாம். நல்லா வராது. சரி, நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 5.5 கொடுப்பேன்.